திருப்பாடல்கள் 13 நம்பிக்கை மிகு மன்றாட்டு. இத்திருப்பாடலை மூன்றாக பிரிக்கலாம். உள்ள குமுறலும் புலம்பலும், பேரன்பில் நம்பிக்கை, நன்றி பண்பாடல். இத்திருப்பாடலின் பின்னணியாக இத்திருப்பாடலில் திரும்ப திரும்ப வரும் எத்தனை நாள் என்று கேள்வி கணைகளை நெடுநாள் துன்புற்று நம்பிக்கை இழக்கும் தருவாயில் உள்ள ஓர் இடை அடியாரின் மனக்குமுறல்களை படம் பிடித்து காட்டுகின்றன. இத்தகைய சூழலிலே அவள குரல் எழுப்பி இறைவனிடம் வினாக்கள் தொடுப்பதை பிற இடங்களிலும் காணலாம். எனினும் இத்திருப்பாடலாசிரியர் ஆண்டவரின் பேரன்பில் நம்பிக்கையில் தளராது வேண்டுவது குறிப்பிடத்தக்கது. இப்பாடல் வேதனையில் தொடங்கி நம்பிக்கையில் வளர்ந்து மகிழ்ச்சியில் முடிவடைகின்றது. ஜெபித்து வாழ. நமக்கு எல்லாம் நன்கு அமையும் போது ஜெபிப்பது எளிதாயிருக்கிறது. ஆனால் துன்ப புயலிலும் துயர சூழலிலும் நாம் சிக்கி தவிக்கும் போது ஜபம் நமக்கு கசப்பு காடியாகிறது. இத்தகு வேளைகளில்தான் ஜபம் மிக மிக தேவை. துன்பம் எனும் திட்டமனைத்தும் குறையிட ஐயாவே இன்ப வெள்ளம் வந்திங்கு எதிர்படவும் காண்பேனே என்று நம்பிக்கை குறையாது நாம் ஜெபிக்க வேண்டும். சோதனைக்கும் வாதனைக்கும் உட்பட நமது ஆண்டவரின் எடுத்துக்காட்டு நமக்கு உறுதுணையாய் இருக்க வேண்டும். மனதில் நிறுத்த. நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன். இப்பொழுது இத்திருப்பாடலுக்கு நாம் செவிமடுப்போமா? ஆண்டவரே, எத்தனை நாள் என்னை மறந்திருப்பீர்? இறுதி வரை மறந்து விடுவீரோ? இன்னும் எத்தனை நாள் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? எத்தனை நாள் வேதனையுற்று எனக்குள் போராடுவேன்? நாள் முழுதும் என் இதயம் துயருறுகின்றது. எத்தனை நாள் என் எதிரி எனக்கெதிராய் மேலோங்கி நிற்பான்? என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட மாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்திவிட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூரும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். ஆமென்.